ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனோட 20th எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி 19 எபிசோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். அதுபோக நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீசன் 1 அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க வந்து அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அயூமி வந்து கொடையை பிடிச்சிட்டு அவங்க வீட்டை நோக்கி போய்க்கிருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை பயங்கரமாக பெய்யுது. அதே சமயம் அங்கே வந்து பேய் வீடுன்னு சொல்லி எல்லாரும் பயப்படுற ஒரு வீட்டை வந்து அவள் பார்க்குறா. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டோட ஜன்னலில் வந்து நெருப்பு எறிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அயூமி வந்து பயங்கரமாக பயந்துடுறான். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கானனோட ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அயூமி வந்து நம்ம கானன்கிட்ட பேசிக்கிருக்கான், இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம கோஸ்ட்டை வேட்டையாட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கான். ஸோ உடனே நம்ம ஜென்ட்டை வந்து அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இருக்குது, அந்த வீடு ரொம்ப பயங்கரமான வீடு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆள் வந்து இறந்து கிடந்தாரு, அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபும் பையனும் வந்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க, இப்போ அந்த மொத்த வீட்டையும் வந்து பேய் தான் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கு, அங்கே ஏகப்பட்ட கெட்ட ஈவில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் இருக்க மிட்சுகி வந்து எனக்கு அதிலலாம் நம்பிக்கையே கிடையாது, நான் வந்து சயின்ஸை மட்டும்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜென்ட்டா வந்து அப்போ நீ அயூமி என்ன பொய் சொல்கிறான்னு சொல்கிறியா, இன்றைக்கி நைட்டு நீ எங்கள் கூட வந்து தான் ஆகணும் மிட்சுகி அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அதே சமயம் நம்ம கானன் வந்து நான் அந்த பேய் வீட்டுக்கெலாம் வந்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அயூமி வந்து அப்போ நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் வந்து அந்த பேய் வீட்டோட வாசலில் நிற்கிறாங்க. ஸோ உடனே நம்ம அயூமி வந்து எல்லாருக்கும் வந்து பசிக்குன்றனால ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ நம்ம ஜென்ட்டா வந்து பேய் வந்துச்சுன்னா அதை அடிக்கணுன்றதுக்காக அவன் ஒரு பேட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதே சமயம் நம்ம மிட்சுகி வந்து டார்ச் லைட்டும் திசை காட்டுற காம்பஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ எல்லோரும் காணனை பார்க்குறாங்க, காணன் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதே சமயம் நம்ம மிட்சுகி வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டோர் வந்து ஸ்டக்காக இருக்குது, அதை ஓப்பனே பண்ண முடியல. ஸோ உடனே ஜென்ட்டா வந்து எனக்கு ஒரு சீக்ரெட் என்ட்ரன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் பாதையில் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறான். ஸோ அதே சமயம் நம்ம காணன் வந்து அந்த சீக்ரெட் என்ட்ரன்ஸை திரும்பி ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் வந்து அந்த வீட்டை நோக்கி உள்ளே போக போகிறாங்க. அதே சமயம் மழை பயங்கரமாக பெய்யுது. ஸோ உடனே நம்ம அயூமி வந்து நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போவே பயந்துக்கிருக்க சரிவா போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மின்னல் பயங்கரமாக விட்டுது. ஸோ உடனே அயூமி அங்கேருந்து பயந்து வேகமாக உள்ளே ஓடி அங்கே இருக்க ஒரு சிலையில் மோதி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. ஸோ உடனே மிட்சுக்கு வந்து அது வெறும் சில தான், இதுக்கே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே நடந்து போய்க்கிருக்காங்க. அதே சமயம் இங்கே பயங்கரமான தூசியாக இருக்குது, எனக்கு கை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயூமி சொல்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு வாஷ்ரூமை பார்த்ததுக்கப்புறம் அவள் போய் வந்து கை கழுவுறா. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காணன் அதையும் வந்து சந்தேக கண்ணாக பார்க்குறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே நம்ம ஜென்ட்டா வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ரோல் ப்ளே பண்ணி விளையாடலாமா, நான் வந்து ஒரு போர் வீரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ட்டா சொல்கிறான். ஸோ உடனே அயூமி வந்து நான் ஒரு வீராங்கனையாக இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். ஸோ உடனே நம்ம மிட்சிக்கு வந்து நான் ஒரு மந்திரம் தெரிஞ்சவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம காணன் வந்து அப்போ நான் யாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒரு கிராமவாசியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் இந்த மாதிரி சப்பையான கேரக்டராக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த வழியாக போகும்பொழுது அங்கே இருக்க ஒரு டோர் வந்து மெதுவாக ஓப்பன் ஆகுது. ஸோ உடனே அவங்க எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. ஏ கிராமவாசி, நீ தான் முன்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணன் அனுப்பி விடுறாங்க. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அந்த ஜன்னல் ஓப்பன் ஆனனால காற்றடிச்சு அந்த கதவு ஓப்பன் ஆகிருக்குன்றது தெரியுது. ஸோ இருந்தாலும் நம்ம காணன் வந்து அந்த ஜன்னலே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ உடனே நம்ம மிட்சுகி வந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல் இருக்குது, சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் வெளியே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில் உட்கார வச்சுட்டு நம்ம மிட்சுகி வந்து ரெஸ்ட் ரூம் போகிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. ஸோ உடனே அந்த சவுண்டு வந்து திசையை நோக்கியே போகிறான். பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பில்டிங்க்கு கீழே வந்து ஒரு பாதை போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாதைக்குள்ளே கீழே போனதுக்கப்புறம் அவன் திடீர்னு ஒன்றை பார்த்து பயங்கரமாக அலறான். ஸோ உடனே இந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் நம்ம காணன் வந்து அவன் எதையோ பார்த்து அலறி இருக்கான், சீக்கிரம் அவனுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காணன் வந்து அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே பத்திரமா இருங்க, நான் அவனை கண்டுபிடிச்சி கூட்டு வந்துடுறேன், நீங்கள் எக்காருந்து கொண்டு இங்கேருந்து பிரிஞ்சு போயிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ட்டாவையும் அயூமியும் விட்டுட்டு காணன் அங்கேருந்து வேகமாக ஓடுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா காணன் அங்கேருந்து போகும்பொழுதே அங்கே இருக்க ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணுறான். ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காணன் கையில் வந்து ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டோட ஓனர், அந்த ஓனரோட ஒய்ஃப், அவங்களோட பையன், அவங்க மூணு பேரோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ உடனே அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜென்ட்டாவும் அயூமியும் வந்து அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜென்ட்டாக்கு வந்து ஒரு சாப்பாட்டோட வாடை வருது. இது ஏதோ சூப்பரான சமையலாக இருக்கும் போலயே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே அயூமி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ட்டா அங்கேருந்து போகிறான். ஸோ போன கொஞ்சம் சமயத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜென்ட்டாவும் அலற சவுண்டு கேட்டதுக்கப்புறம் நம்ம காணன் வந்து இவனை ஒரே இடத்துல தான் இருக்க சொன்னேன், எதுக்காக இப்படி பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணன் அங்கேருந்து வேகம் ஓடி வந்துக்கிருக்கான். அதே சமயம் நம்ம அயூமி வந்து ஜென்ட்டா நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அப்பாடா ஜென்ட்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான்.
பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஷூவோட சவுண்டே வந்து வித்தியாசமான சவுண்டாக இருக்கட்டியும் இது ஜென்டா கிடையாது, அப்போ அங்கே வர்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பின்னாடி வந்து மறைஞ்சு போய் உட்காந்துடுறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்க கானன் வந்து நம்ம அயோமியோட வாயை பற்றிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க ஒரு வயசான லேடி வந்து ஒரு ட்ரேயை வந்து தள்ளிட்டு வராங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு பொருளை வச்சு மூடி வச்சுருக்காங்க. ஸோ உடனே ரெண்டு பேரும் அமைதியாக வாயை பற்றிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லேடி வந்து முன்னாடியே போகிறாங்க. ஸோ உடனே அந்த லேடியை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கானனும் அயோமியும் பின்னாடியே ஓடுறாங்க. ஸோ கொஞ்சம் சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லேடி வந்து திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. ஸோ உடனே நம்ம கானன் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அந்த ட்ரேயும் இங்கே இருக்குது, அது மேலே இருந்த பொருளும் அந்த லேடியும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது கீழே வந்து ஒரு சீக்ரெட் டோருக்கான கைப்பிடியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உடனே கானன் வந்து அதை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை தூக்கவே முடியல, பயங்கர வெயிட்டாக இருக்குது, நான் சின்ன பையனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானன் வந்து யோசிக்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் ஆகாசா வந்து நம்ம கானனுக்கு வந்து ஒரு டிவைஸ் கொடுத்துருப்பாரு, அது பார்த்துக்கிட்டிங்கன்னா லிஃப்டிங் பெல்ட்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ உன்னால் தூக்க முடியாத பொருளை வந்து இந்த பெல்ட் மூலியமாக ஜாயின் பண்ணி நடுவில் இருக்க பட்டன் ஆன் பண்ணனா இதுவே வந்து லிஃப்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ உடனே கானன் வந்து அந்த கைப்பிடியில் ஒரு பெல்ட்டை மாட்டிட்டு பக்கத்தில் இருக்க அந்த லைட்டில் வந்து அதை மாட்டி விட்டு பட்டன் அமுக்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ உடனே அந்த டோருக்கு கீழே வந்து நம்ம கானனும் ஐயமியும் வந்து உள்ளே இறங்குறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டோருக்குள்ளே வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. சரி வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மெதுவாக திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஜெயில் செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வந்து அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ உடனே அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஐயமியும் கானனும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ உடனே ரெண்டு பேர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பீரோக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் அந்த டோரை திறந்துட்டு அந்த வயசான லேடி வந்து சாப்பாடை கொண்டு வந்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதை நீ மறந்துடு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வந்து உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ உடனே உள்ளே இருக்கவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சாப்பாடை வந்து அடித்து தும்சம் பண்ணுறான். எனக்கு சாப்பாடு வேணாம், பொண்ணும் வேணாம், எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து அடித்து தும்சம் பண்ணிக்கிருக்கான். நடந்தது நடந்து போச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க, அதை நீ மறந்து அதிலிருந்து வெளியில் வரணும், புரிஞ்சுக்கோ அக்கையோ அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காணனுக்கு வந்து என்னது இறந்த ஆளா, ஒருவேளை அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிருக்கான். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதே சமயம் அவங்க இருக்கிற அந்த மாப் கம்பு வந்து கீழே விழுக போகுது. ஸோ உடனே காணன் வந்து கரெக்டான நேரத்தில் கால் மூலியமாக பிடிச்சிடறான். அதே சமயம் பக்கத்தில் இருக்க பீரோபாவை தட்டி விட்டனால மேலே இருக்க வாளி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஸோ உடனே அந்த வயசான லேடி வந்து கத்தியை கையில் எடுத்துட்டு இங்கே ரெண்டு எலி ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது, மரியாதையாக வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அதே சமயம் நம்ம காணன் வந்து வர்றேன் வர்றேன், நான் இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் கவனிச்சிருக்கேன், அதை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வீட்டை வந்து எல்லாருமே பேய் வீடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்பட்டாங்க, ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே நான் வர்றப்ப அந்த என்ட்ரன்ஸை சுற்றி இருந்த மரங்கள் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக அதை வந்து நட வச்சு வளர்த்துருந்துருக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் வந்து தண்ணி சப்ளை நல்லாவே இருக்குது, யாருமே இல்லாத ஒரு பேய் வீட்டில் தண்ணி சப்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லேடி வந்து பயங்கரமாக ஒரு நிமிஷம் அரண்டு போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம காணன் வந்து நான் இன்னொரு விஷயமும் கவனித்தேன், இந்த வீட்டில் வந்து அப்பப்போ முனங்கல் சவுண்டு கேட்டதாக சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அது அந்த ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருக்க அந்த பையன்தான் அழுதுருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, நான் இன்னொரு ரெண்டு விஷயமும் கவனித்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ யார் நீ யார் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. ஸோ உடனே காணன் வந்து வெளியில் வந்துட்டு நான் தான் எடகோவா கோணன், நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிடுறான். நான் மொத்தம் ரெண்டு விஷயங்கள் கவனித்தேன், அதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று உண்மையாக இருக்கணும். ஒன்று, இங்கே இறந்து போனது உங்கள் ஹஸ்பண்ட். ஒன்று, உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் கொலை பண்ணியிருக்கணும், நீங்கள் கொலை பண்ணதை உங்கள் பையன் பார்த்தனால அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவனை வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சு நீங்கள் அவனை பாதுகாத்துருந்துருக்கணும். ரெண்டாவது, ஒன்று உங்கள் பையன் உங்கள் புருஷனை கொலை பண்ணியிருக்கணும், உங்கள் பையனோட வாழ்க்கைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இந்த ஜெயிலில் நீங்கள் அவனை அடைச்சி வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப உன்னையே இதுக்கு மேலே பேச விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணனை வந்து செவத்தோட செவராக வச்சு கத்தியை வச்சு குத்த போகிறான். அதே சமயம் உள்ளே இருக்கிறவன் வந்து ஒரு நிமிஷம் அம்மா அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம காணன் வந்து உள்ளே இருக்கிறது உங்கள் பையன்தான் நல்லாவே தெரியும், நீங்கள் என்னதான் அவனுக்கு தாடி மீசை வளர வச்சு அடையாளம் தெரியாமல் நடிச்சிருந்தாலும் அந்த ஃபோட்டோவில் இருந்த ஒன்றை நான் நல்லாவே கவனித்தேன், அந்த ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே கண்ணுக்கு கீழே மச்சம் இப்போவும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் உள்ளே அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் வந்து நடந்த விஷயங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது 5 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, நான் வந்து காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 3வது தடவையாக ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பாட்ட நான் பயங்கரமாக திட்டு வாங்கிக்கிருந்தேன், நீ இந்த குடும்பத்தில் பிறந்ததே வேஸ்ட்டு, எங்கள் குடும்பத்திலேயே நீ தான் அவப்பெயரை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமாக திட்டினார், நான் அப்போ உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்தில் இருக்க விளக்கு கம்பி எடுத்து எங்கள் அப்பாவோட பின்மண்டையிலேயே தாக்கிட்டேன், அவர் அங்கேயே இறந்து போயிட்டார், அந்த விளக்கு கம்பத்தில் இருக்க ரத்தக்கரையோடு நான் நின்றுக்கிறேன்
பண்ணிட்டேன். அப்போதான் எங்கள் அம்மா வந்தாங்க. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஆறுதல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை ஒரு திருடை மேலே போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட சபையிலேயே வந்து நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே சமயம் நம்ம கானன் வந்து, புரியுது, ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்கள் பையன் வந்து இன்னமும் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வரலை. நீங்கள் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டானீங்கன்னா உங்கள் பையனோட கடைசி வாழ்க்கையாவது கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் உங்கள் பையனுக்கு அமைதியை தரணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லேடி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இருள் நீங்கி வெளிச்சம் வந்து அந்த பில்டிங் மேலே பட ஆரம்பிச்சிடுது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜென்டாவும் நம்ம மிட்சுகையும் வந்து அந்த பில்டிங்க்கு வெளியில இருக்க ஒரு மரத்து கீழே தான் வந்து படுத்து தூங்கி இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த வயசான லேடியும் அந்த பையனும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ இப்பயாவது அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைச்சிருந்திருக்கும். அதே சமயம் எல்லா பசங்களும் வந்து தங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியாம நைட்டு ஃபுல்லாக அந்த பேய் வீட்டில் இருந்தனால எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட பசங்களை பயங்கரமாக திட்டிக்கிருக்காங்க. ஸோ நம்ம ரான் வந்து நம்ம கானனை பயங்கரமாக திட்டிக்கிருக்கா. ஸோ என்னதான் இப்படி நடந்தாலும் நம்ம கானன் வந்து 5 வருஷமாக முடிக்க முடியாத ஒரு மிஸ்ட்ரி கேஸை வந்து ஈஸியாக அவன் சால்வ் பண்ணிட்டான். ஸோ இந்த கேஸையும் வந்து நம்ம கானன் வந்து பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணிட்டான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.